ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. இறங்குப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபா. இந்த 4 ரூபா. என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மாத்திர. இந்தப்பா. இல்ல பஸ்ப்பா. 1 ரூபாய்க்காக ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டுறாத. 1 ரூபாய் உங்ககிட்ட இருந்தானே, என்கிட்ட இருந்தானே, அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்கோ. யாருப்பா? மாரிப்பா. அடேடே மாரியா? பாப்பா மாரி. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். ஒழிய பணத்தை குடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் குடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாயக். நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்க தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடஞ்சு போயிருண்டா. டே ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும். என்னது நம்ம கிட்டியா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின். அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன். அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க? வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி இதையாவது ஆதரி நல்லா சொன்ன. யாரையாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்ப உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன்லாம் 35-40 போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான். அது எப்படி? எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. இல்லவா? இல்ல 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 இல்ல. இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வண்டியை பார்த்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையாள போட்டு எப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா உக்காருமா. ஏன் சார், குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா. பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழி கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன். சில சமயங்கள்ல நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க? ஒரு தடவை என்ன, 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா. அப்படி வண்டி ஓரமா ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்த வேணாம் சார், சும்மா வச்சுக்க. சரி, சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி வரட்டுமா? வாங்க சார். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? ஐயோ பாவம். ஏன் சார் ரிக்ஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ரிப்பேர். நம்ம ஆர்டிஸ்ட்ல வந்துட்டாங்களா? எங்கள் தலைவர் நான் கண்ணியப்பா. சௌக்கியமா? சௌக்கியங்க. உனக்கு பேரை வந்து பிறந்துச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பேர் வச்ச? வச்சுட்டேங்க. மாத்தி சிங்கப்பூர்னு வை. அதனங்க ஊர் பேரை சொல்றீங்க? நீ மட்டும் லோக்கலா பழனி சிதம்பரம் வைக்கல, அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வைய. நிறுத்துப்பா. ஆமா சரோஜா, குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலீங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? ஆமா. அந்த குழந்தையதான் கேட்டேன். சௌக்கியமா? போ போ போ. வணக்கம்.
மாவனுக்கு லயன்ஸ் கிளப்ல கால் பிக்ஸ் பண்ண சொன்னேன், கிடைச்சதா? கிடைச்சுங்க. திருத்தமா சொல்லி ஏன் சத்தம் போட்டு சொல்ற? முள்ளமா சொல்லு. வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அறிஞ்சா மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது. மீன் குழம்பு தலைவர, சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வேயுமா? ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது சரி தலைவர, வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை ஒழிப்போம் குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் என்னக்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு போ. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த அம்மா இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலாம்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு? 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அதெல்லாம் வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். அம்மா, ஐயோ, அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே. என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. நான் அவசரமா போகணும். நீங்க பேசினது 5 ரூபாய், 10 ரூபாயா தர, வண்டி விட்டு இறங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டு ஆஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? ஓ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட? உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க. இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன் முட்டை மண்டையில குதிரை எடுத்து அடிச்சிருவேன். தலைய பாரு, முட்டை கோசம் மாதிரி போனா. அம்மா ஏறுங்கம்மா, பாத்து மெதுவா இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா, புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் புட்டு வேண்டாம். என்ன தப்புக்குது? ஐயோ, அத சொல்லல. அவ காலு கோட்ல பட்டுடுச்சு. காலு கோட்ல பட்டு தப்பு இல்ல, இது கண்ணு நான் பட்டாதான் தப்பு. என்ன மாமா, தொட்டு விளையாடுறியா? கைய எடுக்கிறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா? என்ன எப்ப பார்த்தாலும் ஒப்பம் பேர சொல்லி மாட்டேங்கிற. நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி பிடிச்சி தூக்கி போறது கூட உரிமைக்குது. எவனு ஒன்னி